இந்த பிளாக் பிரசர் வெளியே தெரியற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால பிராக் அமைச்சிடலாம் நிக்க முடியாது. நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் செட்டே ஆகாது. ஓ சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்ல பழகிடும். கமலு, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க அப்பா அஸ்திய கிச்சன்ல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அஸ்திய கொண்டு சாப்பாடு செய்யற இடத்துல வைப்ப. நான் என்ன சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா இது என்ன நியாயம்? எங்க அப்பா ஒரு சரியான சாப்பாட்டு பிரியரா இருந்தாரு, அதனால இத பூஜை அறையில வைக்கிறத விட அடுப்படியில வச்சாதான் சந்தோஷப்படுவாரு. எதுக்காக உங்க அப்பாவை காஃபி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, வச்சு அனுப்பி விட்டாங்க. என்னோட முட்டாள் அண்ணன், அவன் குழந்தைய பாக்குறதுக்காக தான் எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போய் இறந்தாரு. ஹி வாஸ் த பேபி சிட்டர். புவர் மேன். அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் தாக்குதல் தெரியுமா? தெரியாம அந்த தாஜ்மஹாலுக்கு பாம் வச்ச சம்பவம் தானே? தாஜ்மஹாலுக்கு பாமா? அப்ப ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பாவோட இறுதி சடங்கும் அங்கேயே நடந்துடுச்சு. அதனால என்னோட கேடி என்ன, அப்பாவை இந்த காஃபி கப்ல போட்டு அப்படியே எனக்கு இங்க அனுப்பி விட்டுட்டான். வெரி சேட் ஸ்டோரி. அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கா? ஆ, முட்டை எல்லாம் இருக்கு, ஆனா லூயிக்கு கொடுக்க கூடாது. சாச்சே, சாருக்கெல்லாம் இல்லை, எனக்கு தான். பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு காலையில 10 முட்டையோட வெள்ளக்கரு குடிக்கணும்னு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி 10 முட்டை குடிச்சா கோழிக்கு கொலைக்கு போக கூட நேரம் இருக்காதே. எதுக்குன்னு தேவையில்லாம வேலை செய்யற நம்மளுக்குள்ள சண்டை. வேலைக்காரங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நம்ம பேர்லயே இவ்வளவு பொருத்தம் இருக்கு பாருங்க, கமல், கர்ணன், கன்னிகா. கமலுங்கிற பேருக்கு பொருத்தமா இருக்கணும்னா உன் பேர்ல இருக்கிற கன்னிகாவை மாத்தணும். அதெல்லாம் என்னைக்கோ மாறி போச்சு சார், சும்மா பயம் ஒத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45, 46, ஒரு 47 செகண்ட்க்கு அப்புறம் இந்த முட்டையை இறக்கி வச்சிருங்க. முட்டையிலதான் நிக்கிறேன். கால கொடுங்க. குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்ல, இது வந்து ஒரு மாதிரியான நல்ல வேர்வ வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். டாக்டர் பத்மா எப்பவுமே உங்களை பத்தி சொல்லுவாங்க கூப்பிடும் போதெல்லாம். நீங்க இங்க வரீங்கன்னு தெரியும் போது ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸைட்டட். எப்படியாச்சும் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம் வாழ்க்கையில உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கேன். குட். வனிதால ஒரு காலம் பண்ணிருந்தீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். யாக்க? அது நான் தான் எழுதுனது. தம்பி சொன்னாரு, நான் எழுதுனேன். சும்மா சொல்லக்கூடாது, சம் ஹேண்ட் ரைட்டிங், வேற யாருக்கும் புரியாது. You're fine, Stephen. என்னை விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. பத்மாவோட மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மூச்சு விட முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஹேலர் எடுத்து தரேன். பர்சிஸ்டன்ட் ஆகுதுன்னா மெடிக்கேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? வாய், அது சும்மா
தெரிஞ்சுக்கலாம். தெரியல சம்ரான், ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. பண்ணக்கூடாது, எப்பவும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற எந்த பர்ஃப்யூமையும் ஒய்ஃப் யூஸ் பண்ணவே கூடாது. வாசத்தோடு அதை வாங்கி வச்சு அலமாரியில் வச்சு பூட்டி வச்சிடணும். மற்ற ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருந்தால் புருஷனுக்கு தான் டென்ஷன். ஆனால் ஒரு லவருக்கு வாங்கி கொடுக்குற பர்ஃப்யூம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்ட் தான், ஆனால் அது நமக்கு கிடைக்கலையே ஸ்டீஃபன். அதுக்கு நீங்கள் ஒரு காதலியானா போதுமே. ஆ என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் இம்பாசிபிள் ஸ்டீஃபன். பி இம்பாசிபிள் டாக்டர். அசாத்திய படம், அசாத்திய சாப்பாடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அசாத்தியமா வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும். இப்போ நீங்க பேசுறது கூட வனிதா எழுதின அதே பாஷையில தான். டாபிக் மாத்தாதீங்க, விட மாட்டீங்களே. இல்ல சரி இருக்கு, ஆனா இங்க இல்ல, வெளியூர் டாக்டர். ஓ, அப்போ பழைய எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்டா? யுவர் கெஸ் இஸ் ரைட், எம்டிஎஸ் ஒன்னா படிச்சோம். அப்பயே மேரேஜ் பண்ணிக்கல, ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஹே அதெல்லாம் இல்லை, ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ் ரெண்டு பேரும். எங்களுக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு சீரழிஞ்சு போயிடும்னு, அதனால வேற ஆளை கட்டிக்கிட்டோம். வருஷத்தில் ஒன்றோ ரெண்டோ வாட்டி பார்ப்போம். நாங்கள் போவேன், இல்லாத கான்ஃபரன்ஸோட பேரை சொல்லி. அதான் நல்லது, பழைய காதலர்கள் தோழர்கள் இவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கறது நல்லது. அந்த மீட்டிங்கோட இன்டென்சிட்டி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நிலச்சி நிற்கும். டெய்லியும் பார்த்தா அப்போ ஹஸ்பண்டுக்கும் காதலனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாரையும் அப்படி ஜென்ரலிஸ்டா சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேரேஜிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது பசங்களுக்காக மட்டும்தான் இல்லை? அப்புறம் கல்யாணம்ன்றது ஒரு வசதி தான். மேரேஜ் இஸ் அ லைசன்ஸ் டு ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். லீவ் இட், நமக்கு அது வேண்டாம், போர் அடிக்குது. கேக்கிறதுக்கு சமயம் இருக்கு. அப்புறம் இங்க இருந்து எங்க போறீங்க? ஈவினிங் என்ன பிளான்ஸ்? சரக்குதா? You're not supposed to? இவரு தான் குடி போறேன் காசு கொடுப்ப, அவ்வளோதான். அப்படியா டாக்டர்? இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறீங்களா? Dream is my bae. ஓகே, அப்போ காதல் சம்பந்தமா பேசுறதா இருந்தா வரலாம், பேசலாம். சும்மா இருங்க, இல்லைனாலும் கூப்பிடலாம்ல. ஷூர், அப்போ பாய். ஓகே பாய். பாய். சரி.